வெற்றி. மோதாதே மோதாதே ஜிம் ஜிம் மோடு மோதாதே. மன்னாரோட நிலைமைய பாத்தியா? போயிட்டாரு போயிட்டாரு மன்னாரு மட்டையா போயிட்டாரு 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 மன்னாரு போயிட்டாரு 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 மன்னாரு போயிட்டாரு. எந்திரிங்களே அண்ணே. நீ சும்மா அறியா பெருமாளே, இந்த செபாஸ்டியன் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த ஆபத்தும் இல்ல. சும்மா பைத்திய மாதிரி பேசாத, லட்சக்கணக்கான சரக்கு இது பாரு. பணம் பெருமாளுக்கு இது மாதிரி, அந்த லோடு மட்டும் இன்னொருத்த கைக்கு போச்சுன்னு வச்சுக்கோ, எல்லாம் கிழிஞ்சது. எந்த செக் போஸ்ட் வழியாவும் அந்த வண்டி திரும்ப போகல, அதுக்கு அர்த்தம் லோடு இந்த ஏரியாவில இருந்து எங்க போகல. பின்னாங்க போச்சு, செல்லப்ப ரிட்டர்ன் போறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. அப்படியே வந்தாலும் இந்த பள்ளிச்சேரிக்கு தான் வரணும். இந்த பள்ளிச்சேரியில் அவனுக்கு ஒரே ஒரு ஆபத் பாண்டவம் தான் இருக்கான், ஃபேண்டம். பாம்பே வாலா ஃபேண்டம் ல. சரி, நம்மள டென்ஷன் பண்ணாம ஒரு கண்ணோட போகட்டும். குட் மார்னிங். ஹலோ, நான் உடனே ஃபாதரை கொஞ்சம் பார்க்கணும். அதோ அதோ வந்துட்டாரு. என்ன? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ஃபேண்டம் சாரை எஸ்ஐ பார்க்கணுமா? அவசரம் இல்லை, மெதுவாக வரட்டும், நான் வெயிட் பண்ணுறேன். எனக்கு ஒன்றும் ஆட்சேபணியே இல்லை, ரெண்டே ரெண்டு நிமிட்டு. டூத் பேஸ்ட்டுங்க அதெல்லாம் தேய்க்கலாம், தேவன் இங்கே இல்லை. அப்போ இவர் இது ஃபேண்டம் தேவா இல்லை, வேற யாரோ ஒருத்தன். இங்கே வா. நேற்று ராத்திரியே ஃபேண்டம் தேவா மும்பைக்கு போயிட்டான். ஐயோ, நீ பேசாத. எங்க போனா? மும்பைக்கு. கிளம்பு. ஓகே. நீங்கெல்லாம் ஏன் இப்படி பயந்த குழியா இருக்கீங்க ஃபாதர்? கேவலம் ஒரு எஸ்ஐக்கு பயந்து நான் உள்ளார ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கணும்னா அது நல்லாவா இருக்கும்? அவன் நேற்று என்னெல்லாம் போஸ் கொடுத்தான் அதை நினைக்கும் போது இப்ப கூட கால கிடந்து கைட்டணும் போல இருக்கு. அவனை ஸ்டேஷன்ல இருந்தே விரட்டணும். அதுக்கெல்லாம் நமக்கு வேற சான்ஸ் கிடைக்கும் தேவா. எனக்கு அந்த பாவம் பிடிச்ச ஏசி நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. நம்ம சர்ச்சோட பணம் பூஜைக்காக வச்சிருந்தது, அதுல இருந்து லஞ்சம் வாங்கின அவன் கதி. அவன் எத்தனை ஜென்மத்துக்கு கஞ்சிக்கு வழி இல்லாம அலைய போறானோ ஆண்டவரே. அவன் போயிட்டான்ல தேவா, போயிட்டான்ல. எங்கடா எங்கடா பேண்டம்? எனக்கு தெரியாது சார், நேத்து கல்கடையில வச்சு பார்த்தேன். Oh, my God.
விடா. குவாரியை உடனே மூடு, குவாரியை உடனே மூடு, குவாரியை மூடு, குவாரியை உடனே மூடு. அதிகாரிகளே கேளுங்கள், அதிகாரிகளே கேளுங்கள், ஒன்றாய் சேர்ந்து சொல்கின்றோம், ஒன்றாய் சேர்ந்து சொல்கின்றோம், ஒரே குரலாய் சொல்கின்றோம், ஒரே குரலாய் சொல்கின்றோம், ரத்தம் சிந்தியும் உயிர் கொடுத்தும், ரத்தம் சிந்தியும் உயிர் கொடுத்தும், குவாரியை நாங்கள் மூட வைப்போம், குவாரியை நாங்கள் மூட வைப்போம், அணையை நாங்கள் காப்பாற்றுவோம், அணையை நாங்கள் காப்பாற்றுவோம், குவாரியை உடனே மூடு, குவாரியை உடனே மூடு, குவாரியை உடனே மூடு, குவாரியை உடனே மூடு. பெருமாள் ரவணீசன் ஒழிக. அனாவசியமா இங்க இருந்து சீன் காட்டாதீங்க, அந்த லாரி எல்லாம் போட்டோம். அது நடக்காது சார். கல்யாணத்துக்கு வச்சிருந்த டிரஸ் நீ எரிச்சிட்ட? நான் தான் எரிச்சேன், அடுத்து ஒன்னையும் எரிக்கிறேன். காட்டு முல்லை என் மனம் கொண்ட பெருமாளுக்கு மட்டுமே சொந்தமான மாடத்துக்களே, விருப்பப்பட்டு ஒன்னு எனக்கு கொடுக்கல. தலையெழுத்து கலையறவனோட தலையெழுத்து. குறுக்கு வழியில சம்பாதிக்கிற பெருமாள் வேற வழி இல்லாம இதை பண்ணிடலாம், கூட்டி கொடுத்துருக்கான். கேக்குதா? அவனுடைய நாய்களுக்கு கூட இப்ப தூக்கம் இல்லை.